Hello friends, இது உங்கள் அர்த்தநாரீஸ்வர garden. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு பழச்செடி. இது கலக்கன் சொல்லுவாங்கல நம்ம ஊர்ல எல்லாம் விநாயகர் சதுர்த்திக்கு படைப்போம் நம்ம வாங்கி வச்சி அந்த கலக்க வகைய சேர்ந்ததுதான். ஆனா நம்ம ஊர்ல கிடைக்கிறது பச்சை கலர் கலக்க, இது சிகப்பு கலர். இதுக்கு கரோண்டா செரினு ஒரு பேர் இருக்கு, பேக்கரி செரினு சொல்லுவாங்க. பேக்கரி செரின்னா நம்ம பேக்கரியில் போய் கேக்கெலாம் வாங்குகிறோம் பாருங்கள், கடைங்களில் கேக்கு வாங்கும் போது செரி பழம் ஒன்று மேலே வச்சுருப்பாங்க பாருங்கள் கேக்குக்கு மேலே, அது இந்த செரி தான். இந்த செரி பழத்தை தான் கேக்குக்கு மேலே வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த செரி பழம் ஒரு புளிப்புத்தன்மை உள்ளது. இதை நான் இந்த 20 லிட்ரு பெயிண்ட் வாளியில் தான் வச்சுருக்கேன். இதை நான் அமேசானில் வாங்கினேன், கிராஃப்ட் வெரைட்டின்னு சொல்லி தான் எனக்கு அமேசானில் போட்டிருந்தாங்க. நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன், கைக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் செடி இல்லை, சீட்லிங் பிளான்ட்டு தான் எனக்கு வந்தது. 1.5 அடி பிளான்ட்டு தான் இருந்தது, இவ்வளோண்டு செடி வந்தது. அப்போ இந்த பெயிண்ட் வாளியில் தான் முத நட்டேன் நான். இதில் மண் கலவன்னு பார்த்தீங்கன்னா தோட்டத்து மண்ணு தான் வச்சேன். தோட்டத்து மண் ஒரு பங்கு, கொக்கோ பித்து ஒரு பங்கு, மாட்டு சாணம் உரம், கலப்பு தீவனம் இதை கலந்து தான் நான் வச்சேன். கொஞ்சோண்டு மண்புழு உரம் கலந்து போட்டேன். அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் மல்லாட்டை புண்ணாக்கு கரைசல் ஊற வச்சு ஊற்றி விடுவேன். மண்புழு உரம் எப்போயாவது வாங்கிட்டு வந்தேன்னா ஒரு கை போட்டு விடுவேன். இது வாங்கி கிட்டத்தட்ட 2-3 வருஷம் இருக்கும், 3 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ இது 6 அடிக்கு மேலே வளர்ந்து போச்சு. இதான் முதல் முறையாக எனக்கு பூ வச்சுது. இதோட பூவை நான் சைடில் உங்களுக்கு படத்தை கொடுக்குறேன் பாருங்கள். இது பூ வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம பவழமல்லி பூ எப்படி இருக்கும், பவழமல்லி காம்பு வந்து ஆரஞ்சு கலர்லேயும் மேலே பூ வந்து வெள்ளை கலர்லேயும் இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி. ஆனால் இது மல்லிகைப்பூ மாதிரியே தெரியும் பார்க்குறதுக்கு, நீட் நீட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும், பூ பார்க்கவே அழகாக இருக்கும். அந்த பூ நான் சைடில் அந்த படத்தை கொடுக்குறேன் பாருங்கள், அந்த பூ எவ்வளோ அழகாக இருக்குன்னு. எனக்கு முதல் முறையாக இப்போ தான் பூ வச்சது, வச்சதுமே காய்ச்சிருச்சு, காய் பிடிச்சி பழமாகவும் ஆயிடுச்சு. இந்த காய் என்னன்னா வெள்ளையாக இருக்குது காயாக இருக்கும்போது, அந்த வெயில் படப்பட வெயில் பட்டதும் பழுக்க ஆரம்பிக்குது. இங்கே பாருங்கள், ஒரு பக்கம் வெள்ளையாக இருக்குது பாருங்கள், வெயில் எந்த பக்கம் படுதோ அந்த பக்கம் சிகப்பாக இருக்குது, வெயில் படாத இடத்துல வெள்ளையாக இருக்குது. இந்த இது வெள்ளையாக இருக்குது பாருங்கள், இது நல்லா பழுத்துருச்சுன்னா சிகப்பாகிடும். அப்போ எடுத்து இன்னும் பழுத்ததுன்னா இது கருப்பாக இருக்கும். ஆனால் இவங்க வந்து பேக்கரிக்கு யூஸ் பண்ணும் போது இந்த மாதிரி சிகப்பாக இருக்கும் போதே பறிச்சுருவாங்க. இந்த பேக்கரியில் இது வந்து புளிப்புத்தன்மையோடு இருக்கிற ஒரு பழம். இது எப்படி பேக்கரியில் பயன்படுத்துகிறாங்கன்னா, சர்க்கரைப்பாகு காய்ச்சி அந்த சர்க்கரைப்பாகில் சூடான சர்க்கரைப்பாகு கொதிக்க வச்சு அந்த சர்க்கரைப்பாகில் இந்த பழத்தை நல்லா கழுவிட்டு அதில் போட்டு வேக விட்டுருவாங்க. அந்த ரெட் கலரு ஆட் பண்ணிவிடுவாங்க. அது நல்லா கொதித்து வெந்ததும் இது என்ன ஆகும், புளிப்புத்தன்மை போய் அந்த சர்க்கரைப்பாகில் இருக்கிற இனிப்பு பூரா இந்த பழத்தில் ஏறிடும். அதுக்கப்புறம் அதை அந்த சர்க்கரைப்பாவிலேருந்து எடுத்து தான் கேக்கு மேலே செர்ரி பழம்னு சொல்லிட்டு வச்சு கொடுக்குறாங்க நமக்கு. அந்த சர்க்கரைப்பாவில் தான் அது மூழ்கி கிடக்கும். கலர் ஆட் பண்ணுறதால சிகப்பு கலரில் நமக்கு தெரியும். ஆனால் இதோடய கலர் இதுதான், இது வேக வச்சோடனே இதோடய கலரு போயிடும், வெள்ளையாக தான் இருக்கும். அந்த கலரை ஆட் பண்ணும்போது அது சிகப்பாக நமக்கு தெரியுது. இந்த பழத்தை தான் கேக்கில் பேக்கரியில் வச்சு நமக்கு கேக்கு மேலே எல்லாம் இந்த இது பர்த்டே கேக்கு மேலாம் வச்சு கொடுக்குறதெல்லாம் இந்த பழம்தான். இது நல்ல வெயில தாங்கி வளரக்கூடிய ஒரு செடி தான். இது நல்ல வெயில், எவ்வளோ மொட்டை வெயில் வச்சா கூட நல்லா வளருது. தண்ணி மட்டும் நம்ம 1-1.5 நாள் இதுக்கு கொடுத்துட்டு வரணும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.